சீதாராம் வணக்கம். மேற்கொண்டு திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இன்றைக்கி 28வது விஷயம் பார்க்க போகிறோம். அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலேயும் கூட 28வது விஷயம். இதுக்கு முன்னாடி பூர்வத்தில் ரெண்டு விஷயம் சொன்னால், அவள் பொரிய ஈந்தேனோ குச்சலேரே போலேன்னு சொன்னார் கிருஷ்ணாவதார் விஷயமாக. அதுக்கப்புறம் ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே அப்படின்னு ராமாவதார் விஷயத்தையும் சொன்னான். இங்கே மூணாவது வந்து சஞ்சயனை பற்றி சொல்கிறாங்க. திருப்பி கிருஷ்ணாவதார் விஷயந்தான். அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலேன்னு சொல்லி இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார் திருக்கோவில் பெண்பிள்ளை சுவாமி ராமானுஜர்கிட்ட. அந்தரங்கமாக அந்தரங்கத்தில் புகுந்தார்னு சொல்கிறான். புக்கேனோன்னா அது என்ன அந்தரங்கட்டா? அந்த யுத்த பூமியில் தான் பகவத்கீதை உபதேசம் நடக்கிறது. பகவத்கீதை உபதேசம் நடக்கும்போது அந்த உபதேசம் வந்து அர்ஜுனன் கேட்டுருக்கான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் முக்கியமாக அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை இங்கே கேட்க முடியா பண்ணுறார் வியாசாச்சாரியா. வியாசர் வந்து திருராஷ்டிரன் வந்து கேட்குறார். திருராஷ்டிரனுக்கு வந்து யுத்தத்தில் என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்கான் ஆசை. கண் தெரியாதவன் அவன், உனக்கு வந்து ஞான திருஷ்டியை கொடுக்கட்டமான்னு கேட்குறார். வியாசர் வந்து திருராஷ்டிரன்ட்டே கேட்குறார், ஞான திருஷ்டியை கொடுத்தா கூட இவனோட பாவம் எப்படின்னு கேட்டால் வேத புத்தி உள்ளவன் அவன். அதை கொஞ்சம் யோஜனையாக இருக்குது, ஞான திருஷ்டி கொடுக்கட்டமாங்கிறப்ப வேண்டான்னு சொல்லிட்டான். ஏன் கேட்டால், அது கொடுத்தான்னு கேட்டால், இது வரைக்கும் நான் கண் தெரிஞ்சு என் குழந்தைகளை என் பிள்ளைகளை பார்த்ததில்லை. கண் தெரியாத துரியோதனாத 100 பிள்ளைகளையும் கண் தெரிய பார்த்ததே கிடையாது சின்ன வயசுலேருந்து. நான் சின்ன கண்ணே தெரியாதவன் ஆச்சு அவன். இப்போ கண் தெரியாத பிள்ளைகிட்ட அப்படி ஒரு பாசம். பொதுவாக நம்ம ஒரு குழந்தைகளை பார்க்குறோம், பிள்ளைகளை பார்க்குறோம், அதனால பாசம் ஏற்படுது நம்ம நினைக்கிறோம். இவன் கண்ணே தெரியாது, ஆனால் அந்த 100 புள்ளை மேலே அப்படி ஒரு பாசம் அவனுக்கு இருக்குது. அதனால் என்கிட்ட உணர்வு தான், பாசம் கூட உணர்வு தானே. எனக்கு வந்து பிறந்த நாள்லேருந்து என் பிள்ளைகளையோ குழந்தைகளையோ நான் பார்த்ததில்லை, துரியோதனாதிகளை பார்த்ததில்லை. நாளைக்கு அவள் யுத்தம் பண்ணும்போது சகஜமாக யுத்தத்தில் அடிபட்டு கீழே உண்டு, அதை என்னால் பார்க்க முடியாது. அதே சமயம் யுத்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ உடனே பார்த்தா பக்கத்தில் சஞ்சயன் இருக்கார். திருராசனோட உதவியாளனாக இருக்கக்கூடியவர், தேரோட்டியாகவும் இருக்கக்கூடிய சமயத்தில் திருராசனுக்கு தேரும் ஓட்டுவார். பக்கத்திலிருந்து திருராசனுக்கு உதயாளாக இருக்கக்கூடிய சஞ்சயன். உடனே வியாச பகவான் என்ன பண்ணுறான்னா, சஞ்சயனுக்கு அந்த ஞான திருஷ்டியை கொடுக்குறாருங்க. ஞான திருஷ்டி கொடுத்தோடனே சஞ்சயன் வந்து அங்கே நடக்கிற விஷயத்தை அப்படியே பார்க்கலாம். இதுதான் ஆச்சரியமான விஷயம். இந்த குருக்ஷேத்திரத்தில் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை, அந்த பாரத யுத்தத்தை சஞ்சயன் பார்க்கலாம். அதில் முக்கியமாக பாரத யுத்தத்திலே முக்கியமாக இருக்கக்கூடிய பகவத்கீதை உபதேசம். இந்த பகவத்கீதை பகவான் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணுறது இவன் அப்படியே கண்ணுக்கு நேராக பார்க்குறதும் இல்லை, அதில் விஸ்வரூப தர்ஷனம் காட்டுறான். 11வது அத்தியாயத்தில் 10வது அத்தியாயம் விபூதி யோகம் பேர். அதுக்கு அடுத்த அத்தியாயத்துக்கு வந்து விஸ்வரூப தர்ஷன யோகம் பேர். இந்த விபூதி யோகத்தில் தன்னோட விபூதிகளை சொல்லிட்டு போன பகவான் 11வது அத்தியாயத்தில் உன்னோட திவ்ய ரூபத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படும் போது உடனே தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுறான். எப்படி எங்கே அந்த விஸ்வரூபத்தை பார்த்தோன்னு பயந்து போடுறான் அர்ஜுனன். ஆனால் இந்த விஸ்வரூபத்தை ரணகலத்தில் பார்க்குறான். பார்த்தா கூட அர்ஜுனுக்கு மட்டும் தெரியும் மாதிரி தான் அங்கே காட்டுறா. இங்கே என்ன கேட்டால் சஞ்சயனும் பார்க்குறாங்க. அதான் ஆச்சு. சஞ்சயன் சொல்கிறான், அப்பேற்பட்ட பாக்கியம் சஞ்சயனுக்கு கிடச்சது. சஞ்சயனுக்கு வந்து அந்தரங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயம், கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் நடக்கக்கூடிய அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயத்தை சஞ்சயனுக்கு உணர முடிகிறது, பார்க்க முடியுது. ஞான திருஷ்டி வியாசாச்சாரியை கொடுத்தனால வியாசாச்சாரியோட அனுகிரகத்தினால பார்க்க முடிகிறது. வியாசாச்சார அனுகிரகத்தினால பார்க்க முடிகிறதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவ பார்க்க ஆரம்பிக்கிறான். இதுதான் கீதை ஆரம்பமே. இந்த கீதை ஆரம்பம் அது. கீதை ஆரம்பிக்கும் போது என்ன, முதல் ஸ்லோகமே திருராஷ்டிர உவாச்சேன்னு சொல்கிறாங்க. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேத யூட்சபா மாமகா பாண்டவச்சை வைக்கமகுருவத்த சஞ்சயா அப்படின்னு முதல் ஸ்லோகம் ஆரம்பமே திருராஷ்டிர உவாச்ச. கண்ணு தெரியாதவன் கேட்குற கேள்வி எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஞானம், கண்ணு வந்து ஞானத்தை குறிக்கும். ஞானம் ஏற்படாத மட்டும் நம்ம கண்ணு தெரியாதவாதான். கண்ணு ஊனக்கண்ணுவனா நம்மகிட்ட இருக்கே தவிர ஞானக்கண் இல்லை நம்மளுக்கு. அப்படி ஞானக்கண் வந்தால் தான், அந்த ஞான திருஷ்டி வந்தால் தான் பகவானை பார்க்க, பகவானை தெரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். இவனுக்கு அது ஊனக்கண்ணே கிடையாது பாவம். அந்த ஊனக்கண்ணே இருக்கனால ஊனக்கண் தெரியாத, அப்போ கண் தெரியாதவனுக்கு யார் வழிகாட்ட முடியும்? கண் தெரிஞ்சவன் தான் வழிகாட்ட முடியும். கண் தெரியாமல் அந்த ஒருத்தன் கஷ்டப்பட்டு நடந்தானா, அவனை வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கோ குண்டுங்குழியை விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு கண் தெரிஞ்சிருந்தால் அவனை கையை பிடிச்சி ஆக்ஷன் போகணும். அதுபோல் இங்கே கண் தெரிஞ்சவன் யானை ஞான திருஷ்டி உடையவன் எவன் அப்படின்னு கேட்டால், இங்கே சஞ்சயன் தான் ஞான திருஷ்டியை கொடுத்துருக்கார் வியாசர். ஆனால் ஞான திருஷ்டி வழி காட்டாருங்க. முதல் ஸ்லோகமே என்ன சொல்லுவது, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே தர்மக்ஷேத்திரம். யுத்தம் எதுக்கு பண்ணோம்? தர்மத்தை தீர்மானம் பண்ணுறதுக்காக தான் யுத்தம்.
தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக தான் யுத்தம் பண்ணும். அதுக்காக தான் யுத்தமேட தர்ம செயல். அது வரைக்கும் இந்த வம்சத்தில் எல்லாரும் அப்படி தான் பண்ணிட்டு வந்திருக்கான். ஆனால் திருராஷனுக்கு ஏற்கனவே தோணுது, நம்ம பக்கம் தர்மம் இல்லைன்னு உணர்றான். ஆனால் நான் அவனால் மீறி எதுவும் செய்ய முடியல. தன் புள்ள வந்து பச்ச அயோக்கியத்தனம் பண்ணுறான். அவளோட சொத்தை அவள் சொத்தை பிடுங்கினான். அவள் ஏற்கனவே இந்திரபிரஸ்தன் கூடிய ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. அவள் ஏதோ ஒரு தேவை ஒரு வீணா போன ஒரு இடத்த கொடுத்தா அதை அவள் சரிப்படுத்தி ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினா இந்திரபிரஸ்தம் பெறும். இன்றைக்கி அதை டெல்லின்னு சொல்கிறோம். அந்த இந்திரபிரஸ்தத்தை ஏற்படுத்தினா அவள் ராஜ்யம் பண்ணி ராஜசூயோக யாகம் பண்ணும்போது இந்த ராஜசூயோக யாகத்தை போய் இவள் வந்து அழகான விஸ்வகர்மா அழகான ஒரு மாளிகை நிர்மாணம் கூட அந்த மாளிகையை பார்த்து இவள் ஆச்சரியப்படி இவாவோட மேன்மையை கண்டு திருப்பி இவா எப்படி ஆயிட்டாளேவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண திருப்பி அவளை வந்து சூதாட்டத்தை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு அவள்கிட்ட சொத்தை பிடிங்க அனுப்பிச்சுட்டான். இது அதர்மம் இல்லையா? அவளுக்கு நியாயமாக அவள் அனுப்பிச்சிருந்த அந்த சொத்தை சூதாட்டத்தால் பிடுங்கி அவள் மேற்கொண்டு கஷ்டப்படுத்தலாம், வனவாசம் கஷ்டப்படும். அதை காட்டில் மேலே என்ன அப்படின்னு கேட்டான். திரௌபதியை மானபங்கம் படிலாம், அவமானப்படுத்தினான். அது பெரிய அதர்மம் இல்லையா? அப்போ யுத்தம் வந்து தர்மத்தை தீர்மானம் பண்ண தான் யுத்தம். ஆனால் தங்கிட்ட தர்மம் இல்லைன்னு தெரியுது திருராஷ்டிரம். அதனால ஆரம்பத்திலே சொல்கிறான் தர்மக்ஷேத்திரே யுத்தத்தில் தர்மத்துக்கு தான்ப்பா வெற்றி கிடைக்குன்னு தெரியுது. அதனால் நான் என் பிள்ளைகளையோ தர்மம் இல்லை, அதனால் பயந்துட்டே கேட்குறான். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே, இது குருவம்சத்து ராஜாக்கள் ஆண்ட க்ஷேத்திரம் இது. அதனால் இது குருவம்சம். இன்றைக்கி குருக்ஷேத்திரம்னு ஹரியானாவில் இருக்குது. குருக்ஷேத்திரம் அந்த அந்த சமவேத யூத் சபா. பொதுவாக ஒரு தேசத்து ராஜாவுக்கும் இன்னொரு தேசத்து ராஜாவுக்கும் யுத்தம் நடக்கும். இங்கே ஒரே வம்சத்து உள்ளவாளுக்கும் யுத்தம் நடக்கும். பாண்டவாளுக்கும் துரியோதன ஒரே வம்சத்து உள்ளவாதானே, சமவேதா சமமாக கூடியிருக்கான். யூத் சபா உற்சவ உற்சவானா கூடியிருக்கான்னு அர்த்தம். சமவேத யூத் சபா மாமக அப்படிங்க இந்த பேத புத்தியை அவன் காட்டுறாங்க. மாமக்க என்னோட பிள்ளைகளான துரியோதனாதிகள், என்னை சேர்ந்தவன் துரியோதனாதி மாமக்க பாண்டவ செய்வ பாண்டு புள்ளியான பாண்டவ பாண்டு புள்ளியான பாண்டவர்கள் அப்படி பிரிக்கலாம். பொதுவாக பார்த்தா ஒரே குடும்பத்தை ஒரே குடும்பத்தை சேர்ந்தவா தான் இவா. 100+5 இஸ்கட்டும் 105 நினைக்க வேண்டியது. 105 என்னோட குழந்தைகள் நினைக்க வேண்டியா, தம்பியோட புள்ளியும் தன் புள்ள தானே. தம்பியோட பிள்ளை நம்ம குடும்பத்து பையன்தான் அப்படி சேர்ந்து 105 நினைக்க வேண்டாமல் தான் புள்ள 100 தனி அந்த 5 தனி நினைக்கிறான். அந்த பேதம் தான் அவன் கஷ்டத்துக்கெல்லாம் காரணமாக இருக்குது. மாமக்கன் கூட பேத புத்தி என்னோட பிள்ளைகளான 100 பேர் என்ன பண்ணுறா மாமக்க பாண்டவ செய்வ பாண்டோட பிள்ளைகள் தன் தம்பி பாண்டோட பிள்ளைய பிரிக்கிறாங்க. பாண்டவ செய்வ கிம குருவத்தை சஞ்சயா, அவள் என்ன செய்கிறா சஞ்சயா, அவள் என்ன செஞ்சுட்டுருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுலேருந்து இங்கே சஞ்சயன் முதல் ஸ்லோகத்தை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். சஞ்சய் உவாச்ச திஷ்டாத்வோ பாண்டவானீக்கம் யூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கப்ய ராஜா வச்சனம் பிரபீத்து. துரியோதன் என்ன பண்ணுறான், துரோணர்கிட்ட வந்து அவருக்கு மெனக்கிட்டு துரோணர்கிட்ட வந்து பாண்டவோட சைன்யத்தை காட்டுறான். சைன்யத்தோட எண்ணிக்கை எப்படி இருக்குன்னாட்டா, துரியோதனாதிக சைனிகள் வந்து கௌரவரசன் 18 அக்ஷோணி சேனைகள், பாண்டவாலோட சைன்ய பலம் என்ன கேட்டால் 11 அக்ஷன் செயல். அதனால இவன் சமமான யுத்தம் சொல்ல முடியாது. சமவேதா அது முதல் தர சமவேதான் இவன் சொன்னான். திருராஷன் சமமாக இல்லை அங்கே 18 ஒரு பக்கம் 11 ஒரு பக்கம். அவளை பார்த்து துரியோதன் சொல்கிறான், ஆச்சாரியனான துரோணன் பார்த்து துரியோதன் என்ன சொல்கிறான், ஆச்சாரியம் உபசங்கப்ய அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறான். பஷ்யதாம் பாண்ட புத்திரானாம் ஆச்சாரியம் மகத்தையும் சமம் வியூடம் துருபத புத்திரேன தவசிஷ்யேன தீமதா அப்படின்னு சொல்லி பத்தலா எதிர்பக்கம் வந்து பாண்டவா சைன்யத்தை யார் அனுபவிச்சுட்டு இருக்கான்ட்டா திஷ்ட தைமன் கூட ஒத்தான். அவன் யாருன்னா துருபத ராஜாவோட புள்ள, துருபதனோட பொண்ணு தான் திரௌபதி. திஷ்ட தெய்வம் தான், திஷ்ட தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டால் திஷ்ட தெய்வம் வந்து துரோணோட சிஷ்யன். துரோணர்கிட்டே ரெண்டு பேருமே குருகுலவாசம் பண்ணா, யார் பண்ணா பாண்டவாலும் பண்ணா கௌரவாலும் பண்ணான். 105 பேருக்கு சேர்த்து தான் அவர் குருகுலவாசம் வில்வித்த சொல்லி கொடுத்தான். ஆனால் இப்போ ரெண்டு பேருமே தனித்தனியாக நிற்கிறான். இங்கே என்ன பண்ணிட்டா இந்த வம்சத்தில் வந்து இப்போ துரோணர் வந்து துரியோதன பக்கத்தில் இருக்கார், கௌரவா பக்கத்தில் இருக்கார். அப்போ இந்த துருபதனும் துரோணரும் ஒரு காலத்தில் ஒன்றா சேர்ந்து குருகுலாசம் பண்ணுவா, ஒன்றா படித்தவாவா, பரம நண்பர்களவா. ஒரு சமயம் துருபதன் சொன்னால் பெரிய ராஜா ஒரு தேசத்து ராஜா, இவர் வந்து ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர், உனக்கு என் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை வந்து கேளுன்னு அதுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் எங்கிட்ட ஓடிவா, உனக்கு நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சமயம் கஷ்டம் குடும்பம் நடத்த முடியல, கஷ்டம் இல்லை, குழந்தை தன்னோட குழந்தையான அஸ்வத்தமாவுக்கு பால் கூட கொடுக்க முடியல. சரி நம்ம ராஜா நம்ம நண்பன் துருபதன் இருக்கானே போய் கேட்டால் கண்ணாபண்ணால் பேசி அவமானப்படுத்திட்டான். பழைய நட்பை பாராட்டாமே அவமானப்படுத்திட்டான். அவமானப்படுத்தணும் உடனே என்ன துரோணன் ஒரு சபதம் பண்ண பாரு உன்னை நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி கடைசியில் அர்ஜுன பாண்டவாவில் முக்கியமாக இருக்கக்கூடிய அர்ஜுனனை தயார் பண்ணி அர்ஜுனன் வச்சே துருபதனை ஜெயிச்சு காமிச்சான்.
அர்ஜுனோட வீரத்தை பார்த்து சந்தோஷ துர்வதன் தன் பொண்ணான திரௌபதியை அர்ஜுன் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இது ஒரு மகாபாரத கதை. அப்போ இப்படி இருக்கும்போது அந்த துருவனோட புள்ள திஷ்ட தெய்மன் பேர். வில்வித்தில் அப்படி ஒரு கெட்டுக்காரவர், அஸ்த சத்திரங்கள்லேருந்து வில்வித்தில் அவ்வளோ கெட்டுக்காரன். துரோணர்கிட்டயே போய் படிக்கட்டும்னு அனுப்புகிறான் துருவதன். அப்போ துருவதனோட புள்ள திஷ்ட தெய்வம் வந்து துரோணர்கிட்ட சிஷ்யனை வந்து சேர்றான். ஏற்கனவே அவன் விரோதியாக போயிட்டான், நண்பனாக இருந்தவன் இப்போ விரோதியாக போயிட்டான். விரோதி பிள்ளைக்கு யாரும் சொல்லித்தருவாளா? ஆனால் இவருக்கு உள்ள பெருந்தன்மையை பாருங்கள், வித்தை எல்லாருக்கும் சொல்லித்தரணும் ஒரு பெருந்தன்மையில் துரோண திஷ்ட தெய்வனுக்கும் சொல்லி கொடுத்தாரான். அந்த திஷ்டதேயம் இப்போ என்ன பண்ணுறாங்க கேட்டால், இப்போ பாண்டவா பக்கத்தில் தானே அவன் சகோதரிக்காக தானே யுத்தமே நடக்கிறது திரௌபதிக்காக. அந்த பாண்டவா பக்கத்தில் நின்று யுத்தம் பண்ணுறான். இப்போ இவன் என்ன சொல்கிறான், ஏற்கனவே அவன் பேத புத்தியோடு திருராஷன் பேசினான், என்னோடய பிள்ளைகளும் பாண்டவாளோட பிள்ளைகளும் அப்படியே பிரித்து பேசினான். அதே மாதிரி இங்கேயும் இவன் பேசுகிறான், பஷ்யத்தாம் பாண்டு புத்திரானாம் ஆச்சாரிய மகதீஷமும். பாண்டு புத்திரோ யாருக்கா பார்த்தேலா, அவள் சேனை யார் வழி நடத்துகிறா பார்த்தேல, துர்பத புத்திரேனே துருவத புத்திரனான திருஷ்டதேவன் வழி நடத்துகிறான். தவ சிஷ்யன தீமத்தா, உங்களோட சிஷ்யன்தான், ஒரு காலத்தில் உங்கள் சிஷ்யன் இப்போ உங்களே எதிர்க்கிறான். இப்போ உங்கள் சிஷியனே உங்களை எதிர்க்கிறானே, உங்களோட சிஷியனை அர்ஜுனும் எதிர்க்கிற பெருசில், உங்களோட சிஷியனான துருவத திருஷ்டதேவனும் எதிர்க்கிறான். நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வித்தை சொல்லி கொடுத்தாலோ அவெல்லாம் நன்றி மறந்து உங்களை எதிர்க்கிறான்னு அவரை உஷிப்பி விட்றா, பேதப்படுத்துகிறான். ஏன்னா இவன் என்ன இப்போ அவன் என்ன எல்லோரும் நம்மளோட சிஷ்யால் தானே அப்படிங்கிட்டு இவர் மாட்டும் லைட்டாக எடுத்துட்டா என்ன பண்ணுறது, லைட்டாக எடுத்துக்க முடியாது. அதாவது உன் விரோ உன்னை எதிர்த்து எதிரம்பு கோட்டுன்னு வந்திருக்காவாலாம், துர்பதம் வந்து எதிரம்பு கோத்துன்னு வந்திருக்கான். உங்கள்கிட்டே வித்தியா வில்வத்தை கற்றுட்டு உங்களே எதிர்க்க வந்திருக்கான்னு அவரை கலப்பி விடுறா அர்ஜுனன். அப்படிதான் அப்படி சொன்னாதான் அவருக்கு வருமா, அவர் ரோஷம் வந்து யுத்தம் பண்ணுவான்னு சொல்லி அப்படி கலப்பி விடுறான். பேத புத்தியை பண்ணுறான். இப்போ என்ன பண்ணுறான் பேத புத்தியை பார்த்தா, உங்கள் சிஷ்யெல்லாம் பாருங்கோ நன்றியை மறந்து உங்களோட யுத்தம் பண்ணவரான்னு அவருக்கு ஒரு பேத புத்தியை பண்ணி அவர் உஷிப்புறான். அப்பாவுக்குள்ள குணமே தான் பிள்ளைக்கு இருக்குது. இப்படி இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன். இதில் வந்து 18 அத்தியாயங்கள் இருக்குது. இந்த 18 அத்தியாயத்தில் பெரிய பெரிய விஷயங்கள் சொல்லப்படுறது. அத்தனை விஷயத்தையும் அர்ஜுனன் கேட்குறான். அத்தனை விஷயத்தையும் அர்ஜுனன் கேட்டால் கூட அர்ஜுனன் கடைசியில் ஒன்றும் புரியல அவனுக்கு. வச்சனம் தவம் கரிஷ என்ன செய்யணும் புரியாமல் கடைசியில் என்ன செய்து கிருஷ்ணா உனக்கு புரிஞ்சுதா? கிருஷ்ணன் வந்து முதல்ல கர்மயோகத்தை சொன்னான், அப்புறம் பக்தி யோகத்தை சொன்னான், ஞான யோகத்தை சொன்னான், அதில் அங்கமாக இருக்கிற சாங்கிய யோகத்தை சொன்னான், தியான யோகத்தை சொன்னான், எல்லாம் ஆத்மசமய யோகத்தை சொன்னான், எல்லாம் சொல்லி முடிச்சுட்டான். சித்த பிரஜைங்கூடிய நிலையை சொன்னால், ஞானிகள் ஆத்மா ஞானத்தையும் சொன்னான். அதுக்கப்புறம் வந்து யுத்தம் இதெல்லாம் வச்சுட்டு சமதுக்க சுகதுக்கத்தை சமமாக நினச்சி வீணாக கலங்காதே மோகிச்சு போகாதே, நீ வந்து வில்ல தூக்கி போட்டு சண்டை பட மாட்டேன், ஆச்சாரம் எழுத்தாப்பில் இருக்கார், தாத்தா பீஷ்மர் எழுத்தாப்பில் இருக்கா, நான் எப்படி சண்டை போடுவேன், இவெல்லாம் என் சகோதரர் இவாளோட சண்டை போடுவே, நீ மோகிச்சு போகிற அந்த மோகத்தெல்லாம் தூக்கி போட்டு யுத்தம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசியில் என்ன பண்ண புரிஞ்சுதா அர்ஜுனா அப்படின்னு 18 அத்தியாயம் சொல்லித்தான். கடைசியிலாம் சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேக்கம் சரணவத அகம் து சர்வ பாபப்பியோ மோக்ஷிஷாமி மாசுபா. இப்போ உன்னோட சகோதர வதம் பண்ணால் பாபம்னு நீ நினைக்கிற, அந்த பாபத்தை நான் போக்கிட வேண்டாம், என் ஒருவனே சரணமட அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான். இங்கே அப்படி எல்லாம் சொல்லி வந்து அவன் சொல்கிறா, ஈஸ்வர சர்வபூதானம் ரித்தேஷ அர்ஜுன திஷ்டதி, நான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கேன், உன் ஹிருதயத்துலையும் வியாபிச்சிருக்கேன்டா, உன் ஹிருதயத்தில் அர்ஜுன திருஷ்டத்தை பிராமியம் சர்வபூதான யந்திராருடையம், உங்களை வந்து சரீரம் கூடிய ஒரு யந்திரத்தை தூக்கி வச்சு மாயினால் உங்களை சுயட்டி வரேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லிக்கிறாங்க. நீ இவளை வதம் பண்ணாட்டா நான் ஏற்கனவே வதம் பண்ணிட்டேன்ப்பான்னு சொல்லி விஸ்வரூபதர்ஷனத்தில் எல்லாரும் பீஷ்ம துரோணர் துரியோதன் அவாள்லாம் வாய்க்குள்ளே உள்ளே போகிறான். வாயில் வந்து அவளே வந்து விழறான், பல்லுக்கீடு எடுக்கலை மாற்றுன்னு சமப்படுறா, எல்லோரும் நான் பாரு எல்லோரும் நானே அழிச்சிட்டேன், நான் ஏற்கனவே அவளை அழிச்சாச்சுப்பா, அழிச்சாவால் தான் இப்போ வந்து பேருக்கு ஒரு ஒரு ரூபத்தோடு நிற்க வச்சு ஒன்று அழிக்க வைக்கிறேன். போருக்கால் நீ இவளோட இவளை நீ அழிக்காத விட ஒரு நாள் என்றைக்கு அவள் அழியக்கூடியவா தான் அப்படின்னு சொல்லி இந்த அப்படின்னு சொல்லி கடைசியில் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே குழம்பி போய் நிற்கும்போது என்ன செய்யுது கேட்கும்போது கடைசியிலன்னு சொன்னால், வச்சனம் தப கரிசி ஓம், நீ என்ன சொல்கிற கிருஷ்ணா அதுபடி நான் செய்கிறேன், வச்சனம் நீ என்ன சொல்கிறியோ அதுபடி வச்சனம் தப கரிசி. இதுதான் பகவத்கீதையோட சாரம். பகவத்கீதை பகவான் என்ன சொல்கிறான், உன் கடமையை நீ செய்ய, நான் சோசித்த எது கண்டியும் வருத்தப்பட, சுகதுக்கத்துக்களில் மாட்டிக்காத, வெற்றி தொழிலில் மாட்டிக்காத, லாப நஷ்டத்தில் மாட்டிக்காத, சமபுத்தி தான் யோகம், இந்த யோகத்தோடு உன் காரியத்தை மட்டும் செஞ்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே சொன்னால் உனக்கு என்ன காரியம், சத்தனுக்கு என்ன காரியம், யுத்தம் பண்ணுறான் காரியம், ஆனால் யுத்தத்தை பண்ணு, உத்திஷ்டத்தை யுத்தத்தை பண்ணு எழுந்துரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ என்ன சொல்லியாவது கேட்கலன்னு சொன்னால், அதுதான் பகவத் சங்கல்பப்படி இருக்கணுமா, நம்மளுக்குன்னு ஒரு பிரேரணை இருக்கக்கூடாது, நம்மளுக்கு சில காரியங்கள் விதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன காரியங்கள் வாழ்க்கையில் வருமா, குடும்பத்துலையோ ஆஃபீஸ்லையோ சமுதாயத்தில் என்னென்ன காரியம் வந்து காரியத்தை செஞ்சுட்டே போகணும், அதில் எந்த பற்றுதல் இல்லாமல் செஞ்சுட்டு போகணும். அது பின்னாடி கர்மயோகத்தில் சொல்ல போகிற அடுத்த விஷயம் வரும்போது அதை அனுபவிப்பாப்ப கர்மனே அதிகாரிஷ மாபலேஷு கதாச்சனம் அதையும் சொல்லி கொடுக்குறேன்.
கடைசியில் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இந்த அந்தரங்கத்தில் இது அர்ஜுனனுக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம், ஆனால் சஞ்சயன் அப்படி உள்வாங்கியிருக்கார். அவர் நேராக பார்க்குறார் அர்ஜுனுக்கு பண்ண, அவனான ரணகலத்தில் இருக்கான், ஒரு குழப்பத்தில் இருந்து இந்த இதை கேட்டுன்னு இருக்கான். சாதிமா சிஷ்யத்வம் சாதிமா பிரசன்னா, நான் ரொம்ப கலங்கியிருக்கேன், என்னை சிஷ்யனாக ஏற்று எனக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு கேட்குறான். கலங்கி நல்ல கேட்கறனால அவன் பூர்ணமாக உள்வாங்கிக்கல, பகவத்கீதை முழுக்க உள்வாங்கிக்கல. ஆனால் இங்கே சஞ்சயன் அத்தனையும் உள்வாங்கிட்டு அதை அப்படியே கண்ணு நேராக பார்த்து திருராஷன்ட்ட சொல்கிறா, திருராஷனும் உள்வாங்கிக்கல. இப்போ என்ன ஆச்சு, யாருக்கு லாபம் கிட்ட? சஞ்சயனுக்கு தான் லாபம். அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே, இங்கே சொல்கிறதுக்கு என்ன காரணம், அந்த அந்தரங்கத்தில் நடந்த அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த அந்தரங்கில் நடந்த விஷயத்த யார் உள்வாங்கிண்டா, யாருக்குள்ளே பூந்ததுன்னு கேட்டால் சஞ்சயத்தை சஞ்சயன்ட்ட தான் பூந்து தான், சஞ்சயோட ஹிருதயத்தில் தான் அது பூந்தது. சஞ்சய அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போல, அது வந்து திருராசன் பூந்தது. ஏன்னா திருராசன் வந்து என் குழந்தைக்கு என்ன ஆகுமோ, அவளுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கணுமே, என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, பிள்ளைகள்லாம் அழிஞ்சு போடுவாளோ, அவளுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கணுமே, யுத்தத்தில் அவள் ஜெயிக்கணுமே அப்படின்னு ஒரு கலக்கத்திலே தான் அவனும் கேட்டுருக்கான். அவனுக்கு கீதை வந்து பதியலை, அர்ஜுனனுக்கும் பதியலை, ஆனால் சஞ்சயனுக்கு பதிஞ்சா. இதுதான் அதான் பாக்கியம். சஞ்சயன் மூலமாக யாருக்கு நமக்கு, நம்ம எல்லாருக்குமே கிடச்சிது. சொன்னது என்னமோ அர்ஜுனனுக்கு தான், ஆனால் பதிஞ்சதுமோ சஞ்சயனுக்கு தான். இந்த சஞ்சயனுக்கு பதிஞ்ச தொண்டு தான் இதை அப்படியே சஞ்சயன் அப்படியே திருராஷன்ட்டு அப்படியே சொல்கிறோம். அதுதான் 18 அத்தியாயமாக இருக்குது. அந்த 18 அத்தியாயத்தை இன்றைக்கி நம்ம படிக்கிறோம், அனுபவிக்கிறோம், அதை வாழ்க்கையில் ப்ராக்டிஸில் கொண்டு வந்துட்டால் கீதை பரம லாபமாக போயிடுச்சு. நம்ம கீதை தான் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் தெரியும். ஏன்னா கீதைப்படி ஒருத்த வாழ்க்கை நடத்த அவன் நிம்மதியாக இருப்பான், சாந்தியாக இருப்பான், பகவத் இஷ்டப்படி நடப்பான், பகவத் இஷ்டம் நடத்துறது அப்படின்னு நினைப்பான். ஏன்னா அவன் தான் சொல்கிறான், ஈஸ்வர சர்வ எல்லா உலகத்தையும் நான் தான் இழைக்கிறேன். கடைசியில் அந்த என்னென்னு புரியாமல் தவிக்கிறான், என்ன யுத்தத்தில் வா ஜெயிப்பாளா, இப்படி ஒருத்தரை போயின்னு இருக்காளே ஜெயிப்பாளான்னு கேட்கும்போது கடைசியில் ஒரு அந்தரங்கத்தை சஞ்சயன் வந்து திருராஷ்டிரன் சொல்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறான், அந்தரங்கம் புக்கேன். இத்தனையும் கீதையை வாங்கி உள்வாங்கிட்டு கீதை மகாபாரதத்தில் நடக்கிற அந்த விஷயத்தை அப்படியே கமெண்ட்ரியாக அப்படியே சொல்லின்னு வந்த சஞ்சயன் கடைசியில் திருராஷன் என்ன நடக்குன்னு கேட்கும்போது, மேற்கொண்டு என்ன நடக்குன்னு கேட்கும்போது, அப்போ திருராஷன் அழகாக நடக்குன்னு கேட்கும்போது சஞ்சயன் வந்து திருராஷன்ட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். அதான் கீதையோட கடைசி ஸ்லோகம், எத்திர யோகீஸ்வரோ கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுத்ரா தத்திர ஸ்ரீ விஜயோபூதி துருவா நீதி மதிர் மம. எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணன், யோகேஸ்வரன கிருஷ்ணன் இருக்கிறன் தான் வெற்றி அடையும். ஏன் கேட்டால் அவன் தான் எல்லாத்தையும் நடத்துகிறான், நடத்தக்கூடியவனே அங்கே தான் இருக்கான். எல்லாத்தையும் இந்த யுத்தத்தை நடத்துகிறவனே அவன் தான். எத்திர பாத்திரோ தனுத்துரா, யாரும் வழி நடத்துகிறான் கேட்டால், இந்த அர்ஜுனனை வழி நடத்துகிறான், தேரோட்டின்ட்டு கீதையை உபதேசம் பண்ணி வழி நடத்துகிறான். எத்தனை பார்த்தனான அர்ஜுனனை வழி நடத்துகிறான். தனுர்தனா கையில் பெரிய தனு வில்லை வச்சுட்டு காண்டிபத்தை வச்சுட்டு நீ யுத்தம் பண்ணுடா அப்படின்னு சொல்லி அவனை வழி நடத்துகிறான். தனுத்தரா எங்கே எல்லாத்தையும் நடத்தக்கூடிய பகவான் எங்கே இருக்கானோ, அவன் பேச்சை கேட்டு செய்யக்கூடிய அவன் எங்கள் ஜீவன் எங்கே இருக்கானோ அங்கே வெற்றி இருக்கும். இங்கே வந்து அவன் பேச்சை கேட்டு நான் என்ன செய்ய, நான் யுத்தம் பண்ணினா அர்ஜுன் யுத்தம் பண்ண ஆரம்பிக்க போகிறான் இங்கே. அப்போ அர்ஜுன் யுத்தம் பண்ணும்போது அர்ஜுன் வந்து பரம பக்தனாக இருக்கான், பரம நண்பனாக இருக்கான், அதுக்காட்டிலும் கிருஷ்ணன் சொன்னதை கேட்குறவனாக இருக்கான். நம்ம பகவான் சொன்னதை மாமேகம் சரணம் ரஜ என் திருவடியை பற்று அப்படின்னு சொன்னால் நம்ம பற்ற வேண்டாமா, திருவடி அடைய வேண்டாமா, அடையாமல் நம்ம மாவட்ட கீதை எவ்வளோ தர படித்த என்ன பிரயோஜனம். என் ஒருவனே பற்று, என் ஒருவனே பற்று, என் ஒருவனே பற்று நான் சொல்லி கொடுத்துருக்கும் நம்ம பற்றலைன்னா கீதை அவனை உள்வாங்கலைன்னு அர்த்தம். அப்போ பார்த்து அர்ஜுன் என்ன கடைசியில் என்ன யுத்தத்தை பண்ணுடா, நான் சொன்ன காரியத்தை கேளு, நீ வந்து யுத்தம் பண்ணணும், உன்னோட சத்திரிய தர்மம் யுத்தம் தான், நீ இப்போ தர்மத்தை நிலைநாட்டணும், நீதியை நிலைநாட்டணும், யுத்தம் பண்ணுன்னு சொன்ன அர்ஜுன் சொன்னதை கேட்டான். பகவான் வந்து உலகத்தை பகவான் தான் எல்லா காரியத்தையும் செய்கிறான், யோகேஸ்வரன் வந்து எல்லா காரியத்தையும் செய்கிறான். அவன் சங்கல்பத்துக்கு அடிப்படைஞ்சு ஒரு ஜீவன் எந்த ஜீவன் காரியத்தை செய்கிறோ அந்த ஜீவனுக்கு வெற்றி கிடைக்கும். அதான் இங்கே அர்ஜுன் வந்து கையில் காண்டிபத்தை வச்சு இந்த யுத்தம் பண்ணி கிடைச்சி யுத்தத்தில் வெற்றி அடைகிறான் இல்லையா. தத்ர ஸ்ரீ விஜயோபூதி ஸ்ரீனா செல்வம், ஐஸ்வர்யம் கிடைக்கும். பொதுவாக பகவான் சொன்னதை கேட்டுவிட்டால் பகவானை பற்றி இருந்தால் நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். பொதுமாக பகவான் திருவடி பற்றினவாளுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், ஸ்ரீ விஜயோ வெற்றியும் கிடைக்கும். வாழ்க்கையில் எப்படி வெற்றி கிடைக்கும், எது வெற்றியும் கேட்டால் நிம்மதி தான் வெற்றி, அமைதி தான் வெற்றி, அதுக்கு மேலே ஞானந்தான் வெற்றி. நிம்மதி ஞானம் பக்தியெல்லாம் எப்படி இருக்குண்டா, பகவான் திருவடி பற்றினா தான் வரும். அந்த அதனால பிட்டன் சரணாதி பண்ணால் தான், சரணாதி பண்ணுன்னு சொல்லி பண்ணிட்டானா அவருக்கு அப்படி கிடையாது ஒரு நிம்மதி ஏற்படும். எல்லாம் பகவான் நடத்துகிறாங்கக்கூடிய நிம்மதி ஏற்பட்டுரும், அது ஒரு ஆனந்தம் ஏற்பட்டுரும், அதுக்கப்புறம் ஞானம் ஏற்பட்டுரும், ஞானத்தை தான் அவன் திருவடியே திருப்பி அடைஞ்சும், அது வெற்றி தானே. அங்கே தான் தத்ரசி விஜயோ பூதி துருவா நீதி மதிர்மாவும், துருவானா நிலையான நீதி, நீதி நிலைநாட்ட முடியும். இப்போ மூணு விஷயம் தரா, ஒன்று ஐஸ்வர்யம், பின்னாடி ராஜ்யம் கிடைக்க போகிறது, ஐஸ்வர்யம் வெற்றி கிடைக்க போய் யுத்தத்தில் வெற்றி அடைய போகிறான், துரியோதன அடித்து அவளை அழித்து அவள் வெற்றி அடைகிறான், விஜயம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீதியை ஸ்தாபிச்சுட்டான், அது நிலையான நீதி. என்ன அது அநீதி கேட்டான்,
இன்னூத்தன் மனைவியை வந்து இன்னூத்தன் மனைவி வந்து பங்கப்படுற அவமானப்பட மானபங்கப்படுறா நீதி அவளை தண்டிச்சது. இன்னூத்தன் சொத்தை அபிருக்கா நீதி அவள் அந்த அநீதியை தண்டித்து நீத்தியை துருவா நீதி மதிர்மாமா அப்படி நீதி. அப்போ ஒரு மூணு விஷயம் சொல்ல, ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்துக்கு அப்புறம் வந்து விஜயமான வெற்றி, அதுக்கப்புறம் நிலையான நீதி. இந்த மூணும் ஒரு ஜீவனுக்கு வந்தால் தான் அவன் வந்து சாந்தியாக இருப்பான், அவன்தான் ஞானியாக இருப்பான், அவன் தான் பகவானை பற்றுவான் அவன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பாத்திரோ தனுத்தரா தத்திர ஸ்ரீ விஜயபூதி துர்வாநீதி மதிர் மமா மதிர் மமான்னு சொல்கிறாங்க. என்னோடய அபிப்பிராயம் என்ன, என்னோடய மத்தியில் என்னை புத்தி என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், அவள் தான் ஜெயிக்க போகிறான். எங்கே கிருஷ்ணன் எங்கே இருக்கானோ, அர்ஜுனன் எங்கே இருக்கானோ, அங்கே தான் ஐஸ்வர்யம் இருக்கும், அங்கே தான் வெற்றி கிடைக்கும், அங்கே தான் நீதி இருக்கும் அப்படின்னு என்னோடய அபிப்பிராயம். இதுதான் இப்போது ரிசல்ட்டே சொல்லிட்டாருங்க. இன்னும் இம்மே தான் யுத்தம் ஆரம்பித்து முடிய போகிறது. பகவத்கீதா உபதேசத்துக்கு அப்புறம் தான் யுத்தமான ஆரம்பிக்க போகிறது. ஆனால் அதுக்கு முன்னாலே இவர் ரிசல்ட்டை சொல்லிட்டாருங்க. கண்டிப்பாக அவள் தான் ஜெயிக்க போகிறா, அவள் தான் ராஜ்யத்தை அடைய போகிறா, அவள் தான் வெற்றி அடைய போகிறா, அவள் தான் அவள் தான் ஸ்தாபிச்சா அப்படிங்கிற விஷயத்த அந்த அந்தரங்கத்தை வந்து சொல்லி அழகாக சொல்லி முடிக்கிறார். அதாவது அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலேனு. அதே போல் அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயத்தில் வெளியில் சொல்லக்கூடாது. இங்கே அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயத்த சஞ்சயன் வந்து திருதாசன் சொல்கிற மூலமாக உலகத்துக்கு சொல்லிட்டார். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், சுவாமி ராமானுஜருக்கு திருமந்திரம் அஷ்டாட்சரத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக திருக்கோஷ்டியில் போய் திருக்கோஷி நம்பிகள் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டார், ஒருத்தர் போய் கேட்டார் அப்புறம் வாரம்னு சொன்னார், ரெண்டாவது தர போய் கேட்டார் அப்புறம் வாரம்னு சொன்னார். அது மாதிரி 17 தடவை போனேன், 17 தடவை போனாலும் அப்புறம் வாரம் அப்புறம் வாரம்னு சொல்லிட்டார். 17 தடவை ஸ்ரீரங்கத்தில் இந்த திருக்கோஷம் நடந்தா நடந்து 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 17 தடவையும் கிடைக்கல. அப்போ அவர் தோணை ஆச்சாரியனை பெரிய நம்பிகிட்ட வருத்தப்பட்டால், எனக்கு பாக்கியம் இல்லையா, எனக்கு அந்த தகுதி இல்லையா, தெரிஞ்சுக்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்லையா, ஏன் இப்படி அவரை அழைக்கழிக்கிறேன்னு சொல்லும்போது, ஒரு சின்ன திருக்கோஷம் வந்து பெருமாளை செவிக்கு வந்தால் ஸ்ரீரங்க உற்சம் போகுது. அப்போ பெரிய நம்பி சொன்னேன், அவர் எல்லா தகுதி உடையவர், அவருக்கு மேலே ஒரு தகுதி படித்தா ஒத்துணும் இல்லை, ஜெகதாச்சாரியனை வழங்கக்கூடியவர், அவருக்கு நீங்கள் உபதேசம் பண்ணலான்னு சொல்லி ஒரு பெரிய இன்னொரு வைஷ்ணவன் ஒரு மகானோட சிபார்சினால 18வது தடவை போகும்போது யார் வந்திருக்காங்க, அடியேன் வந்திருக்கேன்னு சொல்ல, அடியேன்னு வந்திருக்கேன் சொல்ல திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த திருமந்திரத்தோட அர்த்தத்தை உபதேசம், ஏற்கனவே திருமந்திர உபதேசம் ஆச்சு சமாஷயம் போது, அதோட அர்த்தத்தை உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணும்போது இது யாருக்கும் சொல்லக்கூடாது, அந்தரங்களில் நடந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், இது எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். பொதுவாக இது என்ன சொல்லுவா, உடனே அவர் அந்த திருக்கோஷூர் கோவில் கோபுரத்துக்கு மேலே போய் எல்லாரும் ஜனங்கள்லாம் அந்த ஊர் ஜனங்கள்லாம் கூப்பிட்டு அந்த அஷ்டாத்திரத்தை சொல்லி அந்த அர்த்தத்தை சொன்னாரும் கூட விஷயம் வருங்க. நமோ நாராயணா அதை பிரணவத்தை சொல்லக்கூடாது, அதுக்காக நான் சொல்லலை, நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தை சொல்லி அது அர்த்தத்தை சொன்னான்னு ஒரு பொதுவான கர்ணபரமையான விஷயம். ஆனால் அப்படி இல்லை, அது பொதுவாக ஒரு சமயம் மாசி மகம் அங்கே ரொம்ப விசேஷம். மாசி மாதம் தொப்போற்சவம் திருக்கோஷ சௌமியநாதனுக்கு உண்டு. அந்த தொப்போற்சவத்துக்கு சுவாமி ராமானுஜர் எழுந்துள்ளார். அப்போ ஒரு உபன்யாசம் அன்படியாக அவள் சொன்னால், அந்த உபன்யாசத்தில் என்ன பண்ணால் அந்த திருமந்திரத்தை அர்த்தத்தையே உபன்யாசம் பண்ணிட்டான். அப்போ அத்தனை பேரும் கேட்டான் உற்சவத்துக்கு, அந்த உற்சவத்துக்கு வந்து அத்தனை பேரும் கேட்டான். கேட்டோன்னே இதை போய் சிஷ்யாலாம் கேட்டுட்டு போய் ஆச்சாரியன்ட்ட சொன்னால், இந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் வந்து அர்த்தத்தை எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி உபன்யாசம் பண்ணிட்டான்னு சொல்லணும்னு திருக்கோஷனப்படி கோபமாக வருதான். உடனே திருக்கோஷ் நம்ம போய் சேவிக்க போகிற உடனே அவர் கேட்டார், நான் சொன்னதை மீறி நீ செய்கிறியே, ஏன் செஞ்சேன்னு கேட்டார். அவர் சொன்ன குரு பேச்சை மீறினா என்ன கிடைக்கும் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்டான். குரு பேச்சு பேர்னா நரகம் கிடைக்கும் எனக்கு தெரியும், இப்போ நரகம் போகிறதுக்கு ஒரு சம்மதமாக அவனுக்கு அப்படின்னு கேட்டார். நரகம் அப்போ சொன்னார், நீங்கள் யாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னேன், ஆனாலும் எனக்கு வந்து நான் ஒருத்தர் நரகம் போனாலும் பரவாயில்ல, மற்ற அத்தனை பேர் இந்த திருமந்திரத்தை அர்த்தத்தை கிரகிச்சுண்டு திருமந்திரம் சொன்னால் எல்லாருக்குமே மோட்சம் கிடைக்குமே, எல்லாருக்கும் பகவானோட பெருமாளோட திருவடி கிடைக்குமே, அப்போ நான் ஒத்தம் போனால் கூட இத்தனை பேருக்கு பெருமாளோட பதம் கிடைக்கும்போது இதனால் அப்படின்னு சொன்னோன்னே, இப்பேற்பட்ட பெருந்தன்மை எனக்கு வரலையப்பா, இத்தனை ரகசியமாக வச்சுட்டு காப்பாற்றின்றேன், ஒன்றையே ஒரு 17 தடவை அழைக்கடிச்சு 17 தடவை உபதேசம் பண்ணேன், இந்த ஒரு பெருந்தன்மை எனக்கும் இல்லையா, நீ உலகத்தையே ஆள வந்தவன் நாம சொல்லி எனக்கே நீ இம்மே நீ தான்ப்பா எனக்கு பெருமாள் சொல்லி ஓடி போய் இந்த ராமானுஜரை கட்டி நெகிழ்ந்து போய் கட்டி எம்பெருமானாரேன்னு கூப்பிட்டாரு. அன்னிலேருந்து அவருக்கு எம்பெருமானாரும் ஒரு சுவாமி ராமானுஜருக்கு ஒரு பேர் வந்தது. அப்படி அந்தரங்கத்தில் நடந்த ஒரு விஷயத்தை உலகத்தில் எல்லா ஜனங்களும் பயன்படுதுன்னு சொல்லி அந்த திருமந்திரத்தை அர்த்தத்தை உபன்யாசம் பண்ணி உலகத்தை கொடுத்த சுவாமி ராமானுஜருக்கு அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலேன்னு சொல்கிறது சுவாமி ராமானுஜருக்கும் பொருந்தங்க. சஞ்சயனுக்கு கிடைச்ச அந்த கீதை எப்படி உலகத்துக்கு எல்லாருக்கும் கிடைச்சதோ
அப்படி ராமானுஜர் கிடைச்ச அந்த திருமந்திரத்தை உலக எல்லாருக்கும் கிடைக்கும்படியா சுவாமி ராமானுஜர் பண்ணி அப்போ ஒரு பெருந்தன்மை எம்பெருமானார் அப்படி செஞ்சான்கூடிய விஷயத்தை அணுவிக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. இதை திருக்கோவில் பெண்பிள்ளை ரகசியம் சொல்ல திருக்கோவில் பெண்பிள்ளை சொல்ல சுவாமி ராமானுஜர் கேட்டு பரம ஆனந்தப்பட்டார். இது அணுவிக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, சீதாராமன் கிருப்பையால் கிடைச்சது, குருநாத அனுகிரகம். ஸ்ரீ ராமார்ப்பணம். ராமானுஜா ராம ராமானுஜா ராம ராமானுஜா ராம ராமானுஜா ராமானுஜா ராம ராமானுஜா ராம ராமானுஜா ராம ராமானுஜா.